ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முதலாவது பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 2 மற்றும் பீஸ்ட் கம்பேரிசன் தாங்க. இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் இயக்குறாரு கேஜிஎஃப் 2-ஐ, நெல்சன் இயக்குறாரு பீஸ்ட்டை. தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் விஜய் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறன் தயாரிக்கிறாரு. வெளியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் வெளியிடுறாங்க தமிழில், சன் குழுமம் வெளியிடுறாங்க தமிழில் பீஸ்ட் படத்தை. அடுத்த நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக பண்ண தனிப்பட்ட தகவல், அதாவது கேஜிஎஃப் 2-ஓட கதாநாயகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் யாஷ் நடிக்கிறாரு, விஜய் தான் நடிக்கிறாரு நம்ம பீஸ்ட் படத்தில். கதாநாயகி ஸ்ரீநிதி, இங்கே பூஜா ஹெகதே. இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி இசையமைக்கிறாரு, இங்கே அனிருத் இசையமைக்கிறாருங்க. வில்லன் பொறுத்த வரைக்கும் சஞ்சய் வில்லனாக நடிக்கிறாரு, சுனில் அப்படின்றது வில்லனாக நடிச்சிருக்காரு. ரொம்பவே அருமையான படமாக இருந்திருக்கு ரெண்டுமே. ட்ரெய்லர் கூட இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஒர்க்கிங். கேஜிஎஃப் 2-ஓட கேமராமேன் பெயர் புவன், பிஸ்டோட கேமராமேன் பெயர் மனோஜ். இதுவே எடிட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனால் அப்படின்னு நடிச்சிருக்காரு, நிர்மல் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பித்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2021, அக்டோபர் 2020 ஆரம்பிச்சிருக்காங்க பீஸ்ட். படம் ரிலீஸ் ஆகிற தேதி ஏப்ரல் 2022 ரிலீஸ் ஆகுது. 14ஆம் தேதி 15ஆம் தேதின்னு வரிசை கட்டி ரிலீஸ் ஆகுதுங்க ரெண்டு படமும். தனிப்பட்ட தகவல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கதைக்குரு, அதாவது கேஜிஎஃப் 2 பார்த்திங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லராக வந்திருக்கு, ரொம்பவே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்திருக்கு. பீஸ்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான், ரொம்பவே அருமையாக பார்த்திங்கன்னா மாலில் கடத்தி வச்சவங்களை காப்பாற்றுற மாதிரி கதைக்களத்தை அமைச்சிருக்காரு நெல்சன். மொத்த பாடல்கள் 3-4 வந்திருக்கு. கதைக்களம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோலார் தங்கச்சுரங்கம் தான் பேஸ் பண்ணியிருக்கு, இது சென்னை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா நகைச்சுவை நடிகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யாரும் கிடையாது, கேஜிஎஃப் 2-ல யோகி பாபு நடிச்சிருக்காருங்க பீஸ்ட் படத்தில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா படத்தோட தகவல், அதாவது பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் 2 பார்த்திங்கன்னா யாஸ் நடித்ததுனால ரொம்பவே 220 கோடியில் படத்தை எடுத்திருக்காங்க. இதில் 200 கோடியில் எடுத்திருக்காங்க. ஹீரோவோட சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 கோடி, இதில் 100 கோடி வாங்கியிருக்காங்க. ஹீரோயினோட சம்பளம் பொறுத்த வரைக்கும் 5 கோடி வச்சுருக்காங்க, 25 கோடி வச்சுருக்காங்க. வில்லனோட சம்பளம் பொறுத்த வரைக்கும் 90 கோடியும் இங்கே 5 கோடியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பட்டங்கள்லங்கள் என்ன நடிச்சிருக்காங்க, ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது பார்ப்போம் வாங்க. இந்த படத்தில் நடித்ததுங்க நட்சத்திர பட்டாளங்கள் அப்படின்னு யாருன்னு கேட்டால் கேஜிஎஃப் 2 படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பார். இந்த படத்தில் அபர்ணா தாஸ் நடிச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கலர்ஸ் தமிழ் வெளியிடுறாங்க, இங்கே பார்த்திங்கன்னா சன் டிவி வெளியிடுறாங்க. பட நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:57 மணி நேரமும் பீஸ் 2:35 மணி நேரமும் ஓடக்கூடியதாக இருக்குது. வெளியாகும் மொழி தமிழ் ஹிந்தின்னு எல்லா மொழிகளையும் வெளியிடுறாங்க. பீஸ்ட் படம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் எல்லா மொழிகளையும் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சினிமா தகவல், அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக யாஷ்க்கு இது 8வது படம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 21வது படமாக இருக்குது, 65வது படமாக இருக்குது தளபதி விஜய்க்கு. இதுவே வெளியாகும் நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14 ஏப்ரல் 2022 13 ஏப்ரல் 2022 வெளியிடுறாங்க. முதல் நாள் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு படமே ரிலீஸ் ஆகாதனால ரொம்பவே ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக இருக்குது. இடைவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஆண்டு இடைவெளி கழித்து வெளியிடுறாங்க, இது 1.5 ஆண்டு வெளியிட்டு வெளியிடுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பீஸ்ட் படம் பிடிக்குமா, கேஜிஎஃப் 2 படம் பிடிக்குமா, விஜய் பிடிக்குமா, யாஷ் பிடிக்குமான்னு உங்கள் கமெண்ட் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.